வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை முறியடிக்க வரும் 22ஆம் தேதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். இந்தியாவில் கொரோனாவுக்கு மேலும் ஒருவர் பலி. 179 பேருக்கு நோய் தொற்று இருப்பதால் தீவிர சிகிச்சை. மத்திய அரசு ஊழியர்கள் 50% பேர் பணிக்கு வந்தால் போதும் என உத்தரவு. தமிழகத்தில் வார சந்தைகள், ஜவுளி கடைகள், பெரிய நகை கடைகளை வரும் 31ஆம் தேதி வரை மூட வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். கமல்நாத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோவிட் வைரஸ் பரவல் எதிரொலி. இந்தியாவுடனான வாகா எல்லையை 2 வாரத்திற்கு மூட பாகிஸ்தான் முடிவு. உலகில் புகழ்பெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி 30ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். கொரோனா அச்சுறுத்தலை முறியடிக்க வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி இன்று நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலக தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனாவை எதிர்கொள்ள இந்திய மக்கள் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்காக உங்கள் நேரத்தைத்தான் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அதாவது வரும் 22ஆம் தேதி சுய ஊரடங்கு உத்தரவை நீங்களே பின்பற்றி காலை 7 மணி முதல் 9 மணி வரை வீட்டிற்குள் முடங்கியிருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அதுதான் நோய் வருவதிலிருந்து தப்பிப்பதற்கான பிரதான வழி என்றார். ஜனதா கர்ஃபியூ. ஜனதா கர்ஃபியூ யானி ஜனதா கே லியே ஜனதா துவாரா குத் பர் லகாயா கயா கர்ஃபியூ. இஸ் ரவிவார் யானி தோ தின் கே பாத் 22 மார்ச் கோ 22 மார்ச் ரவிவார் கோ சுபே 7 பஜே சே ராத் 9 பஜே தக் सभी देशवासियों को जनता कर्फ्यू का पालन करना है. इस जनता कर्फ्यू के दरमियान कोई भी नागरिक அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயை ஒழிக்க பாடுபடுவோருக்காக கைகளை தட்டி ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அடுத்த 15 நாட்கள் கொரோனாவை முறியடிப்பதற்கான முக்கியமான காலகட்டம் என்று கூறிய அவர், நோய் தாக்கியவர்களிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவே வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக கூறினார். உலகம் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய ஆபத்தை இப்பொழுது எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், வளர்ந்த நாடுகளே இந்த கொரோனா அச்சுறுத்தலை முறியடிக்க முடியாமல் தவிப்பதாகவும், 130 கோடி மக்களை கொண்ட இந்தியாவில் இந்நோயை கட்டுப்படுத்துவது சவாலான பணி என்றும் கூறினார். எனவே மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும் என்று கூறிய பிரதமர், உலக நாடுகள் பலவும் முயன்றும் கொரோனாவை தடுக்கும் மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். ஆனாலும் நோயை தடுக்க பல்வேறு நாடுகளும் நோயாளிகளை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளைத்தான் எடுத்து வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சாத்தியோ பிச்சலே 2 மகினோ மே 130 கரோர் பாரதியோ நே தேஷ் கே ஹர் நாகரிக் நே தேஷ் கே சாம்னே யே ஜோ சங்கட் ஆயா ஹை உஸ் சங்கட் கோ தேஷ்வாசியோ நே அப்னா சங்கட் மானா ஹை பாரத் கே லியே சமாஜ் கே லியே தேசவாசியோ சே ஜோ பன் படா ஹை ஹர் கிசினே கியா ஹை.
எனவே அரசும் அரசு அதிகாரிகளும் கூறிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றார். அனைத்து மத தலைவர்களும் இந்த நோயை கட்டுப்படுத்த அந்த மதத்தை பின்பற்றுவோருடன் எடுத்துரைத்து பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். கை பார் ஏக் நாகரிக் கே தோர் பர் ஹமாரி அபேக்ஷாயே பி பூரி நஹீ ஹோ பாதி ஃபிர் பி யே சங்கட் இத்தனா படா ஹை ஆர் வைஷ்விக் ஹை ஏக் தேஷ் பி தூசரே தேஷ் கோ மதத் நீ கர் பா ரஹா ஹை ஐசி ஸ்திதி மே சாரே தேஷ்வாசியோ கோ இன் திக்கத்தோ கே பீச் திருட சங்கல்ப கே சாத். இந்திய மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொரோனா ஒழிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் மருத்துவர்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தினக்கூலி தொழிலாளர்கள், தொழில் நிறுவன ஊழியர்கள் முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்த்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர், அதற்காக அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்காது என்று பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையோடு இந்த இயற்கை தாக்குதலை நாம் எதிர்கொண்டு இனிவரும் பண்டிகை நாட்கள் வரை பொறுமையும் அமைதியும் காத்து கொரோனாவை முறியடிப்போம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கொரோனா பாதிப்பால் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை சரி செய்வதற்காக பொருளாதார மீட்பு முனைப்பு குழு ஒன்று அமைக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்த குழு கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு நிவாரணம் அளிக்கும் சிறப்பு திட்டத்தை அறிவிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். கோவிட் பாதிப்பால் தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தொழில்துறையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் கோவிட் காரணமாக விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் நாடாளுமன்றம் வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்குத்தான் கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு கூடியதும் புதிதாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினரும் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியுமான ரஞ்சன் கோகோய் பதவியேற்றார். And discharge the duty upon which I am about to enter. அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கூறி எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினார்கள். பின்னர் வெளிநடப்பிலும் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ஏற்கனவே நீதிபதியாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் இதில் எந்த சர்ச்சையும் இல்லை என்றார். Gogoi, who has taken oath today, no discussion, minister concerned, will surely contribute his best as a nominated member. Right. And it was grossly unfair to do like that. Right. இதைத் தொடர்ந்து பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, ரஞ்சன் கோகோயை குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினராக நியமித்திருப்பதால் அதுபற்றி அவையில் விவாதிக்க முடியாது என்று பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தொடர்ந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அவையில் விவாதிக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் குற்ற வழக்குகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்மன் அனுப்பி அவர்கள் ஆஜராகாதது பற்றி அவையின் கவனத்தை ஈர்த்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதை காரணம் காட்டி இதுபோன்ற குற்ற வழக்குகளில் ஆஜராகாமல் தவிர்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தார். பின்னர் மதியத்திற்கு மேல் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த விவாதம் நடைபெற்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிலைநாட்டும் இந்த தொழில் நிறுவனங்களின் தரத்தை உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என்று பல்வேறு உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். அதற்கு பதிலளித்த மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி,
நாட்டின் பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் டாலராக உயர்த்த அரசு முயன்று வருவதாகவும் இதில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தற்போது COVID-19 வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக தொழில்துறையில் தற்காலிகமாக சில பிரச்சினைகள் எழுந்துள்ளதை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய நிலையில் அதுபற்றி நாளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விரிவான விவாதம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். और मैंने हमारे तरफ से कुछ रिकमेंडेशन भेजे हैं, पर उसके बारे में आज यहाँ कुछ बताना उचित नहीं होगा. पर आपने कही हुई बात लेजिटिमेट और जेन्युइन है. मैं अपने तरफ से ये जो संकट है, इसमें एमएसएमई पर भी बहुत बड़ा संकट है, और जो उनको इंस्टॉलमेंट देना है, बैज लग रहा है, परिस्थिति मार्केट एकदम डाउन हो गया है, तो इसमें कुछ कर सकते हैं क्या? इसके बारे में कुछ रिकमेंडेशन मेरे विभाग ने. மக்களவையில் இன்று வழக்கம் போல் கேள்வி நேரம் ருசிகரமாக நடைபெற்றது. தேசிய நெடுஞ்சாலைகளில் காலியாக உள்ள இடங்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, காலி நிலங்களில் பெட்ரோல் பம்புகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று கூறினார். உணவு, கைவினைப் பொருட்கள் இந்த மையங்களில் விற்பனைக்கு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2017 में 1,47,913 மோத்தி ஹுயி தி, और 2018 में 1,51,417 मौतें हुई थी. ये एक्ट पास होने के बाद और जो प्रयास राज्य सरकार और भारत सरकार की ओर से किए गए, उसमें गुजरात में करीब 14% डेथ कम हुए, एक्सीडेंट कम हुए, उत्तर प्रदेश में 13%. சாலை விதிகளை மீறுவோர்களுக்கு அபராதம் அதிகரித்த பிறகு நாட்டில் சாலை விபத்துக்கள் 10% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது ஹைட்ரோ கார்பன் மூலமாக மின் உற்பத்தி பற்றிய கேள்விக்கு பதிலளித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் சிங், தற்போது ஹைட்ரோ கார்பன் மூலமான மின் உற்பத்தி 9.89%-9.21% குறைந்துள்ளது என்றார். அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின் உற்பத்தி 50,000 மெகாவாட்டாக கடந்த 50 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்றார். 186 மெகாவாட் और इसके अंतर्गत हमारी योजना चल भी रही है. इस साल भी करीब 20 एप्लीकेशन प्राप्त हुए हैं, जिसमें से कि 9 की हम लोगों ने स्वीकृति दे दी है. तो ये कार्यक्रम हमारा है, ये कार्यक्रम अच्छा चल रहा है और इसको हम लोग और चलाएंगे. आई मीन वी हैव एन ऑन गोइंग प्रोग्राम फॉर दिस एंड दैट प्रोग्राम इज डूइंग वेल, इट्स डूइंग वेल. मनीला, பிலிப்பைன்ஸ், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனாவால் தவித்து வரும் இந்தியர்களை மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல் கொரோனாவை தடுப்பதற்கான பல்வேறு மருந்துகளை உள்ளடக்கிய சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழக உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த மத்திய ஆயுர்வேதா யோகாத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபால் யோசாநாயக், மாவட்டந்தோறும் ஆயுர்வேத மருத்துவமனைகள், இயற்கை மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றார். माननीय प्रधानमंत्री जी नरेंद्र मोदी जी के गतिशील नेतृत्व में आयुष मंत्रालय ने आयुर्वेदा और अन्य अपने पारंपरिक पद्धतियों को बढ़ावा देने के लिए कई पहल किए हैं. हम सभी जानते हैं कि 2014 को माननीय नरेंद्र भाई मोदी जी ने संयुक्त राष्ट्र में योगा के बारे में जो रिजोल्यूशन लाया, और आज हम देख रहे हैं कि पूरे कम से कम நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டடம் வரும் 2022 ஆம் ஆண்டிற்குள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டடம் பழமையாகிவிட்டதால் அதற்கு பதிலாக புதிய கட்டடம் கட்ட அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போதைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டப அரங்கு 678 சதுரமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதில் மக்களவை 1,340 சதுரமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதேபோன்ற வடிவமைப்பில் புதிய நாடாளுமன்றத்தை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்துள்ளது. இதில் புதிய கட்டட வடிவமைப்பு இறுதி செய்யப்படும். புதிய கட்டடமும் பழைய கட்டடம் போல் இருக்கும். உறுப்பினர்கள் அமர்வதற்கு கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும். மக்களவையில் மட்டும் 1,200 MPக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் பொருத்தப்படும். மாநிலங்களவையில் 500 MPக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்படும். எல்லா MPக்களுக்கும் தனி அறைகள் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 179 உயர்ந்துள்ள நிலையில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார்.
உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரசின் தாக்கம் இந்தியாவிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் இன்று மேலும் 4 பேருக்கு கொரோனா அறிகுறி இருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50 தாண்டியுள்ளது. தெலுங்கானாவில் 7 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தலா 2 பேருக்கு நோய் இருப்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கொரோனா சவாலை முறியடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். மாநில அரசு அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள் மிக தீவிரமாக நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்று மாலை வரை இந்தியா முழுவதும் 179 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொரோனா பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பஞ்சாபில் இன்று மேலும் ஒருவர் பலியாகியிருக்கிறார். இவருக்கு சர்க்கரை வியாதி, இதய நோய் இருந்ததாக தெரிகிறது. அதனால் அவர் கோவிட் தாக்கியதும் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இவரையும் சேர்த்து இந்தியாவில் கோவிட் தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. இதையடுத்து மாநில அரசுகள் முழுவீச்சில் இந்த தொற்று நோயை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளும் முதியோர்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முகக்கவசம், கிருமி நாசினிகள் ஆகியவற்றை அதிக விலைக்கு விற்கும் மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய அரசு அலுவலகங்களில் 50% பணியாளர்கள் வரவேண்டாம் எனவும் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. சுழற்சி முறையில் 3 வேலை நேரங்களில் தங்களது சொந்த வாகனங்களில் மட்டுமே அலுவலகம் வரவேண்டும் என்றும் அதனை துறைத் தலைவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய பணியாளர் நலத்துறை இணை செயலாளர் தாமு ரவி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே உலக அளவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9000 தாண்டியுள்ளது. இன்று காலை 11 மணிக்கு பலியானோர் எண்ணிக்கை 9020 உயர்ந்தது. இதில் ஐரோப்பாவில் மட்டும் 4134 பேர் பலியாகியுள்ளனர். ஆசிய நாடுகளில் 3416 பேர் பலியாகியுள்ளனர். 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் நோய் தாக்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கொரோனா பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் தினமும் சூரிய குளியல் நடத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே கூறியிருக்கிறார். இந்நிலையில் கொரோனா பாதித்துள்ள இத்தாலி நாட்டில் தவித்து வரும் இந்தியர்களை வரும் 21 ஏர் இந்தியா சிறப்பு விமானம் மீட்டு வரும் என மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோவிட் வைரஸ் 2 பேருக்கு தாக்கியிருப்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளவர்களாக கருதி 40 பேர் மருத்துவ கண்காணிப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சென்னை அரும்பாக்கத்தில் 20 வாலிபருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இதுபோன்று அயர்லாந்திலிருந்து சென்னை வந்த ஒருவருக்கும் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கிடையே அரும்பாக்கம் வாலிபருடன் தொடர்பில் இருந்த 12 பேரும் சென்னை மற்றும் பூவிருந்தவல்லி மருத்துவ மையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் வந்த தம்பதி உட்பட 3 பேருக்கு கொரோனா உள்ளதா என்பதை அறிய அவர்களது ரத்த மாதிரி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனா வைரஸ் தாக்கியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நோய் தாக்கியவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பின்னர் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் சென்னை வரும் அனைத்து விமான பயணிகளும் இனி பரிசோதனை செய்யப்படுவார்கள் என்றார். மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் சோதனை தொடரும் என்று கூறிய அவர் அச்சுறுத்தலை முறியடிக்க மருத்துவக் குழு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் திரையரங்குகள், வணிக வளாகங்கள், பெரிய கடைகள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சாலைகளில் வாகன நடமாட்டமும் மக்கள் நடமாட்டமும் குறைந்துள்ளது. சென்னையில் கோயம்பேடு, தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் வணிக வளாகங்களில் நோய் தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் வாரச்சந்தைகள் அனைத்தையும் வரும் 31 வரை மூட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பாதிப்பை தடுக்க முதலமைச்சர் ஏற்கனவே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், எல்லைப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த கேளிக்கை பூங்காக்கள், வாரச்சந்தைகள் ஏற்கனவே மூடப்பட்டுவிட்டன. இதற்கிடையே இன்று மேலும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன்படி அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான அளவு ஊழியர்களும் பாதுகாப்பு கவசங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார்.
கூறியுள்ளார். ஒவ்வொரு ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் மக்கள் கூடும் இடங்களில் இரண்டு முறை கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். ரயில், மெட்ரோ ரயில், நீதிமன்றம், விமான நிலையம், பேருந்து நிலையங்களில் தினமும் மூன்று முறை கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். அனைத்து வகை ஊழியர்களுக்கும் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை வார சந்தைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும். பெரிய ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், பல்வகை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஆகியவை நாளை முதல் 31ஆம் தேதி வரை மூடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர், நகைக்கடைகளில் ஏற்கனவே நகை வாங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு அதை வாங்கிச் செல்வதற்கு மட்டும் ஒருவழிப்பாதையை அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் மளிகை பொருட்கள், பல்மொழி அங்காடிகள், காய்கறிகள் கடைகள், மருந்தகங்கள், உணவகங்கள் செயல்படலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவில் முதல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வரை பெரிய கோவில்களில் வரும் 31ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்படுவதாக கூறியுள்ள முதல்வர், ஆனால் கோவில்களில் பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். தேவாலயங்கள், மசூதிகளில் இதே நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர், பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் ரயில் மற்றும் பேருந்துகளை குறைக்கவும் உள்நாட்டு விமான நிலையத்தில் சோதனையை தீவிரப்படுத்தவும் அவர் ஆணையிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிர்பயா கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்க தில்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதையடுத்து நாளை அவர்களுக்கு தூக்கு உறுதியாகியுள்ளது. நிர்பயா பாலியல் பலாத்கார கொலை வழக்கு குற்றவாளிகள் 4 பேருக்கும் நாளை அதிகாலை 5:30 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தண்டனையிலிருந்து தப்பிக்க குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் வழக்கு மேல் வழக்கு போட்டு வருகின்றனர். இதற்கிடையே குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் தனது தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி உத்தரவிட வேண்டுமென உச்சநீதிமன்றம் மனு அளித்திருந்தார். அதனை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதை எதிர்த்து பவன்குமார் புதிய மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. குற்றவாளிகள் 4 பேரின் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் நாளை காலை தூக்கிலிடுவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே நிர்பயா வழக்கு குற்றவாளி அக்ஷயின் மனைவி விவாகரத்து கேட்டு வழக்கு விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிர்பயா வழக்கு குற்றவாளிகள் 4 பேரை நாளை தூக்கிலிடுவதில் விலக்களிக்க கோரிய மனுவை தில்லி நீதிமன்றமும் நிராகரித்துவிட்டதால் நாளை காலை 5:30 மணிக்கு தூக்கிலிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தூக்கு போடும் ஊழியர் பவான் ஜலாட் திகார் சிறைக்கு வந்துவிட்டார். ஒரு தூக்கு தண்டனைக்கு 20,000 ரூபாய் வீதம், 4 பேரை தூக்கிலிட 80,000 ரூபாய் சம்பளம் வழங்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சார்க் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையை காஷ்மீர் பிரச்சினைக்கான அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்கும் பாகிஸ்தானின் போக்கிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவிக்கையில், மனிதநேயம் அடிப்படையில் பிரதமர் மோடி கோவிட் தடுப்பு குறித்து பேசியதை பாகிஸ்தான் திசை திருப்பும் நோக்குடன் கையாள முயற்சிப்பது அநாகரிகமான செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். சார்க் உறுப்பு நாடுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று பிரதமர் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தார் என்றும் அவர் விளக்கியுள்ளார். எல்லை கடந்து பரவும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை பாராட்டுவதை விட்டுவிட்டு இந்த நிகழ்விலும் எல்லையை பற்றி பேச எத்தனைக்கும் பாகிஸ்தானின் அரசியல் நிலைப்பாடு முதிர்ச்சியற்றது என்றும் ரவீஸ்குமார் கண்டித்துள்ளார். ஈரான், சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சார்க் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த மக்களையும் இந்தியா மீட்டு வந்துள்ளதையும் ரவீஸ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அரசு மீது நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 22 MLAக்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர். ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆதரவாளர்களான இவர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தையும் சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்த கமல்நாத் அரசு இதுவரை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நாளை பேரவையை கூட்ட வேண்டும் என்றும் மாலை 5 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. வாக்கெடுப்புக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது.
கோவிட் வைரஸ் எதிரொலியாக இந்தியாவுடனான வாகா எல்லையை அடுத்த இருவார காலத்திற்கு மூட பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடனான எல்லையை பாகிஸ்தான் மூடியுள்ளது. கோவிட் தொற்றுநோய் காரணமாக பாகிஸ்தானில் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகில் புகழ்பெற்ற கால்பந்து போட்டித் தொடர்களில் ஒன்றான இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 3ஆம் தேதி வரை இந்த தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் சில நாள் கால்பந்து தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை முறியடிக்க வரும் 22ஆம் தேதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். இந்தியாவில் கொரோனாவுக்கு மேலும் ஒருவர் பலி. 179 பேருக்கு நோய் தொற்று இருப்பதால் தீவிர சிகிச்சை. மத்திய அரசு ஊழியர்கள் 50% பேர் பணிக்கு வந்தால் போதும் என உத்தரவு. தமிழகத்தில் வாரச்சந்தைகள், ஜவுளிக் கடைகள், பெரிய நகைக்கடைகளை வரும் 31ஆம் தேதி வரை மூட வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். கமல்நாத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோவிட் வைரஸ் பரவல் எதிரொலி. இந்தியாவுடனான வாகா எல்லையை 2 வாரத்திற்கு மூட பாகிஸ்தான் முடிவு. உலகில் புகழ்பெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.